அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெக் ப்ரெடிக்ஷன்ஸ் 2020 பற்றி பார்க்க போகிறோம். 2020ல் ஜப்பான் எப்படியும் ரொபோட்டிக்ஸ் மூலமாக லூனார் அவுட் போஸ்ட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. லூனார் அவுட் போஸ்ட்னா பெர்மனண்ட்டாவோ இல்லை செமி பெர்மனண்ட்டாவோ மனிதர்களை நிலவில் வாழ வைக்கிறதுக்கான முயற்சி. இதை ஜப்பான் சாதிச்சு காட்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. செகண்ட், கார்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளே தான் கார்ஸ் ஓட்டுறோம். வீட்டில் பிரச்சனை இருந்தாலோ ஆஃபீஸில் பிரச்சனை இருந்தாலோ கவனமாக கார் ஓட்டுறது ரொம்பவே முக்கியம். இனிமேல் அதுக்கு கூட கவலைப்பட தேவையில்லை. கார் வாங்கிட்டா போதும், அதுவே நம்மளை செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடும். இதுக்கான முயற்சி இப்போது நடந்துட்டு வருது. தேர்டு, ரிசர்ச்சர் லேஹோல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூர்ஸ் லா படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் $1000 கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கினாலே அந்த கம்ப்யூட்டரும் நம்ம ஹியூமன் பிரெயினும் ஒன்று தான். அதாவது நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு இருக்கக்கூடிய பவரும் அந்த கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய பவரும் ஒன்றாயிரும்னு சொல்கிறாங்க. அது என்ன மூர்ஸ் லா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்யூட்டரோட ஸ்பீட் கேப்பபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஆனால் நம்ம அதிக பணம் கட்டி அந்த கம்ப்யூட்டரை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் மூர்ஸ் லான்னு சொல்கிறாங்க. இந்த மூர்ஸ் லாவை கண்டுபிடிச்சது கோர்டன் ஏர்லி மூர். இவர் அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் இன்டெல் கார்பரேஷன். ஃபோர்த், அமெரிக்கன் ஆண்டர்ப்ரனர் கோஃபவுண்டர் ஆஃப் பேபால் பீட்டர் தியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020ல் இதுவரைக்கும் பார்க்காத அளவு டெக்னாலஜியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறாரு. நம்ம டீப் டெக் சொல்லுவோம்ல, லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, இதிலெல்லாம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. இது என்னடா புது டேர்ம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு யோசிக்கிறீங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. ஒரு கம்பெனியோ பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கெல்லாம் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்வோம். சுருக்கமாக விசி சொல்வோம். ஃபிஃப்த்து, 2020ல் கன்சியூமர்ஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்போ எங்கே இருந்தாலும் நினச்ச நேரத்துக்கு அவங்க நினைக்கக்கூடிய பொருள் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இகாமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிக உழைக்க வேண்டிய வரும். ப்ளஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பூர்த்தி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் தகவல்களை தெரிஞ்சுக்க வேத தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.